எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக் ஃப்ரம் அர்பன் ஸ்பேஸ் பில்டர்ஸ். இன்றைக்கி இந்த வருஷத்தோட மொதல் வீடியோ. ஸோ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, உரகடத்தில் போயிட்டுருக்கிற ஒன்றாவது ப்ராஜெக்ட்டில் இருக்கோம். ஸோ இந்த வீட்டில் வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது ஒரு வாக்த்ரூ மூலியமாக பார்க்கலாம். ஸோ இந்த வீட்டில் பார்த்தோன்னா கரண்ட்டாக இப்போ வந்து பிளாஸ்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க வீட்டில் போய் எப்படி நம்ம இந்த வீடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த வீட்டில் பார்த்தோன்னா இதுதான் மெயின் என்ட்ரி கேட். ஸோ இந்த என்ட்ரி கேட்லேருந்து உள்ளர பார்த்தோன்னா இங்கே வந்து சின்ன ஒரு கார் பார்க்கிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஓப்பன் டைப் கார் பார்க்கிங் தான். அந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தோன்னா 12x11 சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார் வந்து நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ இதோட அட்ஜசன்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பைக் பார்க்கிங்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதுவும் ஓப்பன் டைப்பில் தான் கொடுத்துருக்கோம். அங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பைக் வரைக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம நிறுத்திக்கலாம். அண்ட் இந்த கார் பார்க்கிங்கோட கீழே பார்த்தோன்னா ஒரு 6000 லிட்டர்ஸுக்கான சம்பு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைட்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 feet செட்பேக் ஏரியா கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, பக்கத்தில் வந்து அட்ஜசண்ட்டாக ப்ராப்பர்ட்டி கட்டினாலுமே நல்ல வெளிச்சமும் காற்றும் இந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி இந்த வீடு வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது கீழேயே வந்து முக்கியமாக பயோசெப்டிக் டேங்க் வந்து இந்த வீட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டுக்குள்ளே போய் ஒன்றொன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுதான் வீடோட ஹால் ஏரியா. ஸோ இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 bedroom வித் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் ஒரு கிச்சன் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம், கிச்சன் அண்ட் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹாலிலிருந்தே டேரெக்டாக வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி ஸ்டேர்கேஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15x9 சைஸில் வந்து இந்த ஹால் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக நம்ம உள்ளர போனோன்னா கீழே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10x11 சைஸில் வந்து இந்த பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்துடும் இந்த சைடு. ஸோ இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4x6 சைஸில் வந்து இந்த டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பெட்ரூமில் நல்ல வென்டிலேஷன் இருக்கிறதுக்காக, க்ராஸ் வென்டிலேஷனுக்காக 2 windows வந்து பிளான் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல வெளிச்சம் வரும். ஸோ ஹால்லேருந்து முன்னாடி போனோன்னா இங்கே ஒரு கிச்சன் ஏரியா பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா 8x7 சைஸில் வந்து இந்த கிச்சன் இருக்குது. ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் ஷேப் வந்து மேலே கொடுத்துருக்கோம். ஒரு சைடு வந்து நம்ம வந்து சிங்க் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் இந்த சைடு வந்து நம்ம வந்து சமைக்கிறதுக்கான ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிச்சன்லேருந்து நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர்கேஸ் மூலமா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். அண்ட் இந்த ஸ்டேர்கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் வர்றதுக்காக ஸ்டேர்கேஸில் கொஞ்சம் லெவல் ரைஸ் பண்ணி இந்த விண்டோ வந்து பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல வெளிச்சமாக இருக்கும். ஸோ இங்கேருந்து மேலேயும் பார்த்தீங்கன்னா சேம் பொசிஷனில் இன்னொரு விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே விண்டோ கொடுத்துருக்குற மாதிரி மேலேயும் இன்னொரு விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க மேலே வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே வந்த உடனே ஃபஸ்ட் ஃப்ளோரில் சின்ன காமன் லிவிங் ஏரியா மாதிரி இங்கே பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இங்கே வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் 2x height ஸ்லாப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பெட்ரூமும் பேக் சைடில் ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம். ஸோ கீழே என்ன சைஸில் பிளான் பண்ணியிருந்தோமோ அதே சைஸில் வந்து மேலே ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கு. இதனோட சைஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10x11 சைஸில் வந்து இந்த பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் கம் டாய்லெட் வந்துடும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டரிங் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்கும். ஸோ அந்த பெட்ரூம்லேயும் போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கீழே என்ன பண்ணியிருந்தோமோ அதே சேம் பொசிஷனில் விண்டோவும் கொடுத்துருக்கோம் இங்கே கிராஸ் வென்டிலேஷனுக்காக. ஸோ நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x11 சைஸில் வந்து இந்த பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கார்னர் விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்னால காலையில் நல்ல வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக இந்த சைடில் வந்து பெரிய விண்டோவாக கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் கம் டாய்லெட் வந்துடும். அண்ட் இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x4 சைஸில் வந்து இந்த டாய்லெட் வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம மேலே போய் டெரேஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் டெரேஸுக்கு வர ஸ்டேர்கேஸ்.
அண்ட் இந்த ஸ்டேர்கேஸ் பக்கத்துலேயே ஹெட்ரூமில் வந்து ஒரு சின்ன வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயே வாஷிங் மிஷின் வச்சனால இங்கேயே வந்து நம்ம துணி காய போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ டெரேஸ்லேருந்து நம்ம இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் வெளிச்சம் வர்றதுக்காக இங்கேயுமே வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கு. மேலேருந்து லைட்டிங் ஸ்டேர்கேஸ் மூலியமாக கிட்டத்தட்ட ஹால் வரைக்கும் இருக்கும். ஏன் இந்த வீட்டில் வந்து நிறைய விண்டோஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி எல்லா ரூம்ஸுமே வந்து காம்பேக்டாக இருக்கும். ஸோ காம்பேக்டாக இருக்கிறப்ப நிறைய விண்டோஸ் பிளான் பண்ணிக்கிட்டோன்னா நல்ல காற்றும் நல்ல வெளிச்சமும் நமக்கு வீட்டுக்குள்ளே வரும். ஸோ இருக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், அண்ட் ரூமும் வந்து கொஞ்சம் பெருசாக ஃபீல் தரும். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடு முடிஞ்ச பிறகும் கம்ப்ளீட்டாக ஒரு வாக் த்ரூ பிளான் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.